இப்போ பார்த்தீங்கன்னா தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தெர்மோ எலக்ட்ரிக் லாஸ்ட் எஃபெக்ட் லாஸ்ட் கான்செப்டை பற்றி இந்த செகண்ட் சாப்டர் லாஸ்ட் கான்செப்ட். தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, இது கன்வர்ஷன் ஆஃப் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இன்டு த எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ். அப்போ நம்ம இப்போ இது வரைக்கும் படித்த ஜூல்ஸ் கான்செப்டுக்கு எப்படி இருக்குது, நேர் ஆப்போசிட்டாக இருக்கா. அங்கே என்ன செஞ்சோம், கரண்ட்டை பாஸ் பண்ணி ஹீட்டு ஜெனரேட் பண்ணோம். இங்கே என்ன செய்கிறோம், ஹீட்டை யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணி என்ன செய்கிறோம், கரண்ட்டை ஜெனரேட் பண்ணுறோம். எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் இஎம்எஃப் வந்து ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ ஜூஸ் அப்படிங்கிற கான்செப்டோடைய ரிவர்ஸ் கான்செப்ட் தான் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இதில் ஒரு த்ரீ கான்செப்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா சீபெக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கான்செப்ட் மட்டும் நல்லா தரவாக கவனிங்க, டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த சீபெக் எஃபெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய கான்செப்ட் என்னது, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதாவது ஹீட்டை யூஸ் பண்ணி கரண்ட்டை வந்து நம்ம வோல்டேஜ் ஜெனரேட் பண்ணுறது தான் இந்த கொஸ்டினுடைய கான்செப்ட். ஓகே, இப்போ அதில் ஃபஸ்ட்டு சீபெக் எஃபெக்ட் என்ன கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, இட் ஹாவ் டூ டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ். ஓகே, என்னது, காப்பர் அண்ட் அயன் அப்படின்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் எடுத்துகிட்டு, அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஃபார்ம் என்னது, ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஜங்ஷன் ஃபார்மை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஜங்ஷன் என்னது, இது ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் தான் நம்ம ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மீட்டிங் பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஜங்ஷன். ஓகே, ஸோ இட் டூ டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் எடுத்துகிட்டு அதை ரெண்டையும் நம்ம எப்படி செஞ்சாச்சு, ஒரு ஜங்ஷன் ஃபார்மை கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு ஜங்ஷனையும் இந்த ரெண்டு ஜங்ஷனையும் சேர்ந்து பார்த்தா அதுக்கு பேர் வந்து தெர்மோ கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்மோ கப்பிள் அப்படின்னு ஒரு வீடியோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸோட வந்து நான் எதை கனெக்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கவர்னமீட்டர் கனெக்ட் பண்ணிருக்கு. ஸோ கவர்னமீட்டர் யூஸும் எதுக்கு யூஸ் பண்ணால் கேட்டிங்கன்னா, டு மெஷர் த கரண்ட், கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம கவர்னமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, சீபெக் எஃபெக்ட் நல்லா கவனிங்க, ஏன்னா சீபெக் எஃபெக்ட் தெரிஞ்சால் தான் அடுத்து ரெண்டு கான்செப்ட் படிக்க முடியும். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் எடுத்துகிட்டு ரெண்டையுமே ஜங்ஷன் ஃபார்மை கனெக்ட் பண்ணிவிட்டு, ஒரு ஜங்ஷன் வந்து நான் எங்கே வச்சுருக்கேன், ஐஸ் க்யூபையும், இன்னொரு ஜங்ஷன் வந்து எங்கே வச்சுருக்கேன், வாட்டரையும் நான் வச்சுட்டேன். அப்போ கண்டிப்பாக இந்த வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது இதோடைய டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கேன், ஐஸ் க்யூப்னு கொடுத்துட்டேன். அப்போ ஐஸ் க்யூப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, லோ டெம்பரேச்சர், ஐ மீன் வந்து கோல்டு ஜங்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோமா, கோல்ட் ஆகும். இந்த ஐஸ் க்யூபோடு கம்பேர் பண்ணும்போது வாட்டர் வந்து கண்டிப்பாக ஹாட்டாக இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஹாட் ஜங்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா. அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும்போது இந்த கவனமீட்டர் ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ளெக்ஷன் ஆனதை கண்டுபிடிச்சிருப்பாங்கப்பா. அப்போ கவனமீட்டர் டிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு என்ன மீனிங், இதுக்குள்ளே கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு மீனிங். அப்போ இந்த ஹீட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணி, அதாவது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன செஞ்சிட்டோம், ஒரு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஒரு வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சீபெக் எஃபெக்ட். ஸோ மீனிங் புரியுதா? ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் த டூ டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் ஆர் மெயின்டைன் அட் த டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், இட் ப்ரொடியூஸ்ட் த இஎம்எஃப். இதுதான் சீபெக் எஃபெக்டோட டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸை ரெண்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும்போது ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் சீபெக் எஃபெக்ட். ஓகே, அடுத்தது இதே டயக்ராம், இங்கே இஎம்எஃப் கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்காக நான் கவர்னர் மீட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். அதே வந்து வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு ஜங்ஷன் ஹாட் ஜங்ஷனாகவும் இன்னொரு ஜங்ஷன் கோல்ட் ஜங்ஷனாக இருந்தால் இந்த வோல்ட் மீட்டர் நமக்கு ரீடிங் காட்டும். ஸோ எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகே, சீபெக் எஃபெக்ட் புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இன்கேஸ் இந்த சீபெக் எஃபெக்டை நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு ஜங்ஷனையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், வாட்டர் ஜங்ஷன் எங்கேயும் ஐஸ் க்யூப் வந்து இங்கேயும் போகுது அப்படின்னா, இப்போ கரண்ட் கவர்னமீட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டக்குனு டிஃப்ரெக்ஷன் மாறிடும். ஃபஸ்ட் இப்படி போச்சா, இப்போ நமக்கு என்னது, இந்த டைரக்ஷன் காட்ட ஆரம்பிக்கும். அப்போ மீனிங் என்னது, சீபெக் எஃபெக்ட் இஸ் கன்வர்ஸ், அதாவது கன்வர்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ரிவர்ஸ் எஃபெக்டை கிரியேட் பண்ணும். கரண்ட்டை வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் கொடுக்கும், இன்னொன்று நெகட்டிவ் டைரக்ஷனில் கொடுக்கும் அப்படிங்கிறது. நமக்கு எதை பொறுத்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய டைரக்ஷன் பொறுத்து இருக்கு. ஸோ கரண்ட் காப்பர் டு அயன் பாஸ் ஆச்சுன்னா இந்த டைரக்ஷனுக்கும், அதே அயன் டூ நெகட்டிவ் காப்பர் பாஸ் ஆச்சுன்னு என்னது, ஆப்போசிட் டிஃப்ளெக்ஷனை நமக்கு காட்ட மாதிரியான கான்செப்ட் தான் சீபெக் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. தென் இங்கே நமக்கு இஎம்எஃப் கிடைக்குது அப்படின்னு சொல்லி படித்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த இஎம்எஃப் உடைய குவான்டிட்டி மேக்னிடியூட் ஆஃப் இஎம்எஃப் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நேச்சர் ஆஃப் த மெட்டல்ஸ் இஸ் கனெக்டட் இன் த ஜங்ஷன் ஃபார்ம். ஓகே, நம்ம இங்கே ஜங்ஷன் ஃபார்ம் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த மெட்டலுக்கு பார்த்தீங்களா, இந்த மெட்டலுடைய நேச்சுரல் பொறுத்து இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அந்த மெட்டீரியலை பொறுத்து தான் எனக்கு இந்த கவர்னர் மீட்டராக கரண்ட் அதிகமாக கிடைக்குமா கம்மியாக கிடைக்குமான்னு சொல்ல முடியும். இன்னொன்று, டெம்பரேச்சர் ஆஃப் த ஜங்ஷன், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஜங்ஷன். அப்போ இந்த ரெண்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், இந்த ரெண்டு ஜங்ஷனோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை பொறுத்தும் நமக்கு இஎம்எஃப் கிடைக்கும். இது இன்கேஸ் டூ மார்க் கூட கேட்கலாம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த இஎம்எஃப் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டல்ஸ் இஸ் கனெக்டட் இன் தெர்மோகப்பு அண்ட் என்னது, த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டூ ஜங்ஷன், இந்த ரெண்டு ஜங்ஷனுடைய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை பொறுத்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று கொஷன் ஆகி வச்சுக்கோங்க. இது த்ரீ மார்க் கேட்டால் இது வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக எழுதுங்க.
இன்னொரு கொஷன் முக்கியமானது, அப்ளிகேஷன் ஆஃப் சீபெக் எஃபெக்ட். இதுவும் 2 மார்க் 3 மார்க் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதை ஒரு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா தியரி ஃபார்மெட் இருக்கும், அதை படிங்க. ஸோ இங்கே அப்ளிகேஷன்ஸ் நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் யூஸ் இன் த தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ். ஜெனரேட்டரை வந்து நிறைய ஹீட் எனர்ஜி வேஸ்ட்டாக போகும், அந்த ஹீட்டை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம், கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சுதான், நமக்கு ஹீட் எனர்ஜி வேஸ்ட்டாக போகும் எங்கள் ஜெனரேட்டரை, அந்த ஜெனரேட்டரை வேஸ்ட்டாக போகக்கூடிய ஹீட் எனர்ஜியை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஹீட் டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணி எலக்ட்ரிக்கு கரண்ட் கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ ஹீட் டிபெண்ட் பண்ணி, ஹீட் வச்சு கரண்டை ஜெனரேட் பண்ணா அதுக்கு பேர் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ். ரைட், புரிஞ்சுது. அடுத்தது வேற எங்கே யூஸ் பண்ணுறோம், ஆட்டோமொபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை பயன்படுத்தி அங்கே வந்து ஒரு ஹீட்டை வந்து ஜெனரேட் பண்ணி அந்த ஸ்பார்க் கிரியேட் பண்ணி பைக்கு கார் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கொடுத்துப்பாங்க. அடுத்தது, இட் இஸ் யூஸ் டு த மெஷர் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 ஆப்ஜெக்ட். அப்போ இந்த காப்பர் நிக்கு, இது ரெண்டு காப்பர் அயன் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒன்று டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நமக்கு சீபெக் எஃபெக்ட் யூஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சீபெக் எஃபெக்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். என்ன டாபிக், சீபெக் எஃபெக்ட் தனியாக 3 மார்க் படிங்க, அதில் ஒரு 2 மார்க் கொஷன் இருக்குது, அப்ளிகேஷன் தனியாக ஒரு 2 மார்க் கொஷனாக படிச்சுக்கோங்க.